வன்னியர் சங்கத்துக்கு ஒரு ராமதாஸ் தேவைப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தண்டுவட மூளையே இது வன்னியர் சங்கம் தான். அப்போ அந்த வன்னியர் சங்கத்தை இயக்கக்கூடிய ஒரு இளைஞன் வேணும். யார் அந்த இளைஞன்? அதான் குரு. குருகிட்ட ராமதாஸ் முழு பொறுப்பு ஒப்படைக்கிறார். இளைஞர்கள் வந்து அன்புமணி பேச அனுப்பிச்சு போயிடுறான். குரு பேசுறான், உட்காந்து கேட்கறான், பாமகவுல யாரு வலிமையான இளைஞரணி தலைவன், அன்புமணியா குருவான்னு காண்ட்ரவ் செய்து. அதனாலதான் ட்ரீட்மெண்ட் காசு தரலையா சார்? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிறைய சொத்துக்கள் பூராம குரு பேர்ல இருக்கு. குரு பேர், குரு வந்து இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. நம்ம தலைவர் கார்பரேட் கோட்டு சூட்டு டையே கட்டியிருந்தா தான் பக்கத்தில் பேசுவார். ராமதாசுடைய அப்பா ஏழை, ஆனா அன்புமணியுடைய அப்பா பணக்கார். குருவை பொறுத்தவரை குரு சொல்லிட்டாரு, என் பேரில் எனக்கு நீங்கள் தான் சொத்தெல்லாம் எழுதி வச்சிங்க, இதை நான் ஏமாற்ற மாட்டேன், நான் செத்த வரைக்கும் சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் வரும். இப்போ எழுதி கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணதாக தொண்டம் பூரா நினைப்பேன். அந்த காரியத்தை என்றைக்கும் நான் செய்ய மாட்டேன். அதனால் நான் செத்து போனால் சொத்தெல்லாம் எடுத்துக்கங்க. அதனால் சீக்கிரமாக சாகும், சீக்கிரம் சாகும், எனக்கு சொத்தெல்லாம் வேணும். நல்ல கட்சி, நல்ல தலைவர்கள், நல்ல இளைஞரணி, யாருடைய மரணத்திற்கும் எதிராக நிற்க மாட்டேன், எதிராக நிற்க மாட்டேன். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காடு வெட்டின்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்திருக்கு சார். அதை நம்ம பார்க்கும் போதே சாதிய குறியீடுகளாலும் ஏற்கனவே இங்கே இருக்கிற சாதியத்தை இன்னும் கூர்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த விஷுவலாக அதில் காட்டுறாங்க. ஏற்கனவே இந்த திரௌபதினு ஒரு படம் வந்தது, ருத்ரதாண்டவன் ஒரு படம் வந்தது, அது வந்தப்போலாம் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருந்ததோ அதே மாதிரியான எதிர்ப்புகள் இந்த படத்தில் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா காடுவெட்டி குரு வன்னியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர், அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இதை படமாக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய பின்னணியாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த குரு அவருடைய வாழ்க்கையை பற்றியும் பார்வையாளர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ இந்த காடுவெட்டி படம் ஆர்கே சுரேஷ் நடித்து அந்த படம் இப்போது டீசர் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ காடுவெட்டியுடைய மருமகன் மனோஜ் அவர்கிட்ட பேசுகிற பொழுது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்காக அவங்க சென்சார் போர்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எங்களுடைய மாமனார் அப்பா, குருவுடைய மகன், மருமகன், மகளினுடைய கணவர், ரெண்டு பேருமே இந்த படம் ஒரு சாதிய வன்முறையாளனாக நீங்கள் காடுவெட்டி குருவை காண்பிப்பதற்கு முயற்சி பண்ணுறீங்க, அதனால் இந்த படத்தை தடை செய்யணும், சென்சார் போர்டு எங்களுக்கு போட்டு காமிக்கணும், இப்படி ஒரு வழக்கு ஒன்று பதிவாயிருக்கு. ஆக இந்த படம் வருகிற பொழுதே சர்ச்சையோடு இந்த படம் வரக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நாங்கள் தடை வாங்கி விடுவோம். நீங்கள் இப்போ அவங்க குரு குடும்பம் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாகவே குரு என்பவர் யார், பாட்டாளி மக்கள் கட்சியில் அவருடைய பங்கு என்ன? இன்னும் சொல்ல போனால் எனக்கு எல்லாம் குரு நல்ல நண்பராக இருந்திருக்கார். நான் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளராக இருந்த பொழுது குருவோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போது நான் குருவை பற்றி சொல்லணும்னா, குருவுடைய தந்தையார் ஜே குரு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த ஜெயராமன் வெட்டி கொல்லப்பட்டார். எதனால்? பகை காரணமாக கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட பிறகு நீங்கள் அப்போ வந்து குரு சிறுவன், அரியா வயது சிறுவன். அப்போ அவங்க அம்மா கணவர் இறந்ததுக்கு தாலி அகற்றப்படவில்லை, தாலி அகற்றப்படவில்லை. ஏன் அகற்றப்படவில்லைன்னா, என்னுடைய மகன் வளர்ந்து தந்தையை கொன்றவனை பழி வாங்குவான், என்றைக்கு அவன் பழி வாங்குகிறானோ அன்றைக்கு தான் என்னுடைய தாலி என் கழுத்திலிருந்து அகற்றப்படும். இதுதான் அந்த ஜெயராமனுடைய மனைவி குருவனுடைய தாய் இவருடைய சபதம். இந்த சபதத்தை அந்த இளைஞன் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு கேட்டு அந்த இளைஞன் வளர்கிறான். வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் தாயினுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய காலம் வருகிறது. ஒரு சிறுவனாக இருந்து இளைஞனாக வருவதற்கு குறைந்தது நீங்கள் ஒரு எத்தனை வயசு ஆகும்? ஒரு 10 வயசு சிறுவன், 20 வயசு இளைஞனாக மாறுவதற்கு 10 ஆண்டுகள் தேவைப்படும்.
பத்தாண்டுகள் வந்த பிறகு அந்த நாளும் வந்தது, அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் நீங்கள் தந்தையாருடைய மரணத்திற்கு யார் காரணமானவரோ, தன்னுடைய தாயினுடைய தாலிக்குடி யாரால் இறக்கப்படணுமோ அவர் அன்று கொல்லப்பட்டார். குற்றவாளி குரு. இதுதான் நீங்கள் அந்த காடுவெட்டி பகுதி முழுக்க பரபரப்பாக பார்த்து பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்கள் ஊரே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்னது. பத்தாண்டு காலம் அந்த கனவுகளை, தந்தையார் கொல்லப்படுவதற்கு காரணமானவரை பத்தாண்டு காலம் நீங்கள் நினைவில் நிறுத்தியிருந்து, தந்தையார் மரணத்திற்கு காரணமானவராக குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்கள் தாயினுடைய சபதத்தை நிறைவேற்றியவர் தான் இந்த குரு. இப்போ வன்னியர்களின் அடையாளமாக எப்போ சார் மாறுறார் அவர்? எப்போ மாறுறாருன்னா, நீங்கள் 1986-87 சாலை மறியல், வன்னியருக்கான இடஒதுக்கீடு சாலை மறியல். இப்போ சாலை மறியல் பண்ணுகிற போது அன்னைக்கு பூத்தா இளங்கோபன், பூத்தா அருள்மொழி, இரண்டு பேர் இரண்டு சகோதரர்கள். நீங்கள் சிதம்பரம் பகுதியில் நீங்கள் வன்னியர் சமூகத்தினுடைய பெரிய அடையாளம். இங்கே தருமபுரி எம்பியாக இருந்தார்ல பூத்தா இளங்கோவன், அவர் தான் இந்த வன்னிய இளைஞனை கொண்டு வந்து ராமதாஸுக்கு அறிவுப்படுத்துகிறார். நல்ல துடிப்பான இளைஞன், வன்னியர் சங்கத்துக்கு இவர் நமக்கு பயன்படுவார். வன்னியர் இளைஞர்களுக்கு நம்பிக்கை நாயகன், எதிர்காலத்தில் இந்த வன்னிய இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்னு ராமதாஸுக்கு அறிவுப்படுத்துறது யார்? பூத்தா இளங்கோவன் தான். பூத்தா இளங்கோவன் அன்றைக்கு ஒரு பெரிய தளபதி. பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி, இரண்டு பேருமே அந்த வன்னியர் சமூகத்தினுடைய பெரிய அடையாளங்கள். அது அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக வர்றார். இதுதான் அடையாளம். அப்போது ஜே குருவை பொறுத்தவரை வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ராமதாஸ் நம்பி அந்த இயக்கத்தை, நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆன பிறகு 89 பாட்டாளி மக கட்சியாக 91 அது மாறுது. மாறுகிற பொழுது வன்னியர் சங்கத்துக்கு ஒரு ராமதாஸ் தேவைப்படுகிறார். வன்னியர் சங்கத்துக்கு ராமதாசனுடைய அடையாளம் இது, வன்னியர் சங்கம்தான். அப்போ வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீங்கள் பேக் போன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தண்டுவட மூளையே இது வன்னியர் சங்கம்தான். அப்போ வன்னியர் சங்கத்தை இயக்கக்கூடிய ஒரு இளைஞன் வேணும். யார் அந்த இளைஞன்? அதான் குரு. குருவிட்ட ராமதாஸ் முழு பொறுப்பு ஒப்படைக்கிறார். அப்போ அன்புமணியெலாம் பெருசாக அரசியலில் இல்லை. சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை விட வன்னியர் சங்கம்தான் நீங்கள் எழுச்சியாக இருக்கு. சாலை மறியல்னால் தமிழ்நாட்டினுடைய வட பகுதி ஸ்தம்பிக்கப்படும். ஏன்? எல்லா மரங்களும் ரோட்டில் கிடக்கும். அரசே பலமுறை நீங்கள் சமரசம் ஆகிருக்கு. தயவுசெய்து நீங்கள் சாலை மறியல் பண்ணிடாதீங்க. சாலை மறியல் இப்போ நீங்கள் அறிவாலயம் திறப்பு விழா, இப்போ இருக்கிற திமுக கட்சி அண்ணா அறிவாலயம் திறப்பு விழா முடிந்த பிறகு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் ராமதாஸ். அறிவித்த பிறகு நீங்கள் சென்னை வந்து வந்து அறிவாலயம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு யாரும் தெரியும் ஊர் போய் சேர முடியல. ஊர் போய் சேரணும்னா வன்னியர் சங்கம் அனுமதிக்கணும். இதுதான் அரசியல். அப்போது ஜே குருவை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்களை அத்தனை பேரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். ஆனால் அவர் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வன்னியர் சங்கத்தின் மீதும் சரி, குருவின் மீதும் சரி, வன்னியர் இளைஞர்களை வந்து சாதி வெறியர்களாக மாற்றுறாங்க, ஒரு குறிப்பிட்ட தலைவரை வந்து ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்தி அந்த இளைஞர்களை வந்து சாதியை புகுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கே சார். 89-90 வன்னியருக்கான இடஒதுக்கீடு, இது எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் அழுத்தப்பட்ட மக்களாக விவசாய மக்களாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு ரிசர்வேஷனில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். இதுதான்
வன்னியர் சங்க போராட்டம் சாலை மறியல் இடஒதுக்கீடு போராட்டமாக மாறுது. இது பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுது, அப்புறம் அது ஒரு அரசியல் கட்சியாக மாறுது. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வர்றாங்க. ஆனாலுமே பழைய பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கு முன்பு அது வன்னியர் சங்கம்தான். அப்போ வன்னியர் சங்கம் அது ஒரு ஜாதி அமைப்பாக ஜே குரு தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. அதனால் இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் இருக்குது. அவருடைய மரணம் அடைந்த பிறகும் இது ஒரு ஜாதி கட்சியாக இருந்தது. இப்போ வன்னியர்களுக்காக ஒரு போராட்டத்தை போராடியிருக்காங்க, ரிசர்வேஷன் கொண்டு வர ஒரு போராட்டம் போராடியிருக்காரு குரு அவர்கள். ஆனால் அவருடைய திரைப்படத்தில் குருவின் கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு பண மோசடி செய்து பல வருடங்களாக மாதங்களாக தலைமறைவாக இருந்து வந்தவர் நடிச்சிருக்காரு சார். ஆர்.கே. சுரேஷ். ஆமாம் சார். இல்லை இப்போ என்னென்னா, இப்போ திரைப்பட துறையை பொறுத்தவரை கள்ளப்பணத்தை முதலீடு செய்கிற ஒரு துறையாக போச்சு. ஒன்று கள்ளச்சந்தை காசு, இல்லைனா போத மருந்து காசு. எது பாசவளை இறைவன் மாயவளை, சாரி மாயவளை மங்கை இறைவன் மிகப்பெரியவன், அதெல்லாம் போதமாக மருந்து காசுங்கிறான். இந்த பக்கம் சுபாஸ்கர் எடுக்கிறது பூரா நீங்கள் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தை மோசடி பண்ண யூரோங்கிறான். ஆக இந்த படம் சார் குரு காடு வெட்டி படம், காடு வெட்டி குருவுடைய கதை எடுத்த ஆர்.கே. சுரேஷ் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் பல கோடிய அடிச்சுட்டு போய் நீங்கள் துபாயில் ஒளிஞ்சிருந்து காவல்துறைக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டு நீங்கள் தப்பி வந்தவர். தென்னாடுன்னு ஒரு படத்தையும் அறிவிச்சு அவர் தான் அறிவிச்சிருக்கு. அறிவித்து நீங்கள் யுவன் சங்கர் ராஜா மிரட்டராக இருக்கிறாங்க, நீ என் படத்தில் நடிக்கலைன்னா நீ தென்னாடு நான் என் நாடு பார்த்துக்குவோம். யுவன் சங்கர் ராஜாவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியை ஆருத்ரா ஆர்.கே. சுரேஷ் அவருக்கு டைட்டில் அதுதான் ஆருத்ரா ஆர்.கே. சுரேஷ். அவர் இதில் பாசத்தமிழன்னு போகிறாங்களே சார். ஆமாம் ஆமாம். அப்போ பணம் இருந்தால் நேசத்தமிழன் பாசத்தமிழன் உண்மைத்தமிழன் எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா அவர் படம் அவர் தானே, இப்போ அவர் என்ன படத்தை வேணால் அவரே கொடுத்துக்கலாம். நான் ஒரு 80களில் சென்னை வந்தப்போ பெரிய பெரிய தலைவர்களுடைய பேராக எழுதியிருக்கும் எங்கள் செவத்தில். ராஜ்யில் பார்த்து அந்த தலைவரே பெயிண்ட் எடுத்து எழுதுவார். அந்த நான் அது வரைக்கும் நீ பேர்லாம் வேண்டாம் பெரிய தலைவராக இருப்பார் போருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது 80களில். ஆனால் நைட்டில் பார்த்தா தலப்பாக கட்டிட்டு பெயிண்டை வச்சுக்கிட்டு அந்த யார் அந்த தலைவர் பேர் இருக்கோ அவரே அவர் பேர் எழுதுவார். பார்க்குறவங்க என்ன நினைக்கும், பல லட்சம் தொண்டர்கள் உள்ள பெரிய தலைவர் போல் இருக்கு. நைட்டு பெயிண்டையும் சுண்ணாம்பையும் வாங்கி ஆட்டோவில் வந்து பெயிண்ட் அடித்து அவர் பேர் எழுத நானே பார்த்துருக்கேன். இப்போ பாசத்தமிழன் ஆர்.கே. சுரேஷுங்கிற பேர் அவரே போட்டுக்கிட்டது தான். ஆனால் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் 100,000 பேர் 10,000 கோடி ரூபா கொடுத்துட்டு தலையில் துண்டை போட்டு அலையிறான். அதே ஒரு பணம் எடுக்கணும், அதையே ஒரு பணம் எடுத்து ஆர்.கே. சுரேஷ் கதாநாயகன் போடணும். ஆருத்ரா ஆருத்ரா கதாநாயகன் ஆர்.கே. சுரேஷ் அளிக்கும் கோல்டு காயின் படத்து பேர். 200 நாள் ஓடும், 100 நாள் ஓடாது. அப்போ ஜெய குருலாம் பாவ தியாகம் பண்ணி வன்னியர் சங்கத்துக்கு பாமக அடைஞ்சு கடைசியாக வைத்தியம் பார்த்து கிட்னி போய் செத்து போயிட்டார். இப்போ ஆர்.கே. சுரேஷ் அந்த ரோலில் வந்திருக்கார். ஆனால் அவர் எடுக்க வேண்டியது கோல்டு காயின் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் நடத்தும், ஆர்.கே. சுரேஷ் வழங்கும் கோல்டு காயின்கள் அப்படின்னு பணம் எடுக்கலாம். அப்போ இப்படி தான் இருக்கு. ஆக இது போன்ற சட்டவிரோத பணங்களை முதலீடு செய்கிற துறையாக சினிமா துறை மாறி போச்சு. ஆனால் குருவை பொறுத்தவரை குரு வன்னியர் சங்கத்துக்கு ராமதாஸுக்கு உண்மையாக வன்னியர் சமூகத்துக்கு உண்மையாக நீங்கள் கடைசி வரை இருந்தார். அதாவது அதிர்ச்சியாக ஒரு விஷயம் என்னென்னா, ராமதாஸுக்கும் நீங்கள் ஒரு ஒரு பெரிய தலைவருக்குமான ஒரு முரண்பாடு, ஒரு பெரிய ஒரு தலைவருக்குமான முரண்பாடு. அப்போ நீங்கள் இப்போ பாமக பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் பேசுகிறார், தலைவரை ஐயா ஆணையிட்டால் அந்த தலைவனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து காலடியில் வைக்கிறார். யார் குரு பேசுகிற பேசுகிறாரு. இது பொதுக்குழு செயற்குழு அந்த அந்த தலைவனுக்கே போயிடுது. இந்த தலைவனுக்கு யாரை வெட்டன்னு சொன்னார் அந்த தலைவனுக்கு, அவர் பிரபலமான தலைவர் தமிழ்நாட்டில், ஒரு பிரபலமான தலைவர். அப்போது ஜி.கே. மணி தற்செயல அந்த தலைவரை பார்க்க போகிறார். போகும்போது கேட்குறாரு, என்னையா குரு என்னை இப்படி பேசுகிறாரு, உங்கள் தலைவர் ஆணையிட்டா என் தலையை வெட்டி கொண்டு அவர் காலை வைக்கிறேங்கிறாரு, என்னையா அரசியல் பண்ணுறீங்க,
இல்லை தலைவர் இல்லை உங்கள் பொதுக்குழு செயற்குழுவில் பேசியிருக்கான் ஐயா, குரு பேசியிருக்கான், ஏ வெற்றக்கு ஏன் தலை தான் கிடச்சிதா, அந்த தலைவர் பயந்தாங்குடி தலைவர், தமிழகத்தை ஆண்ட பிரபலமான தலைவர் வச்சுங்க, அவர் என் தலையெல்லாம் வெட்டாதீங்க ஐயா, நான் பாவமையா ரொம்ப சிறுபான்மை சமூகத்திலிருந்து வர்றேன் அப்படின்னார். அப்போது குருவை பற்றி சொல்லணும்னா, குரு ஏறக்குறைய வன்னியர் இளைஞர்களை ஒருங்கிணைத்ததில் அன்புமணிய ஜர்க்காயிடுறார். அன்புமணிய ஜர்க்காயர் ஏன் இளைஞர்கள் வந்து அன்புமணி பேச எழுந்து போயிடுறான், குரு பேசுனா உட்காந்து கேட்குறான். அப்போது பாமகவில் யார் வலிமையான இளைஞரணி தலைவன், அன்புமணியா குருவான்னு இப்போ ஸ்டாண்டர்ட் செய்ய போச்சு. அதனால தான் ட்ரீட்மெண்ட் காசு தரலையா சார், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. அதாவது நிறைய சொத்துக்கள் பூராமே குரு பேரில் இருக்குது. குரு பேர், குரு வந்து இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். நம்ம தலைவர் கார்ப்பரேட் கோட்டு சூட்டு டையே கட்டியிருந்தால் தான் பக்கத்தில் நின்று பேசுவார். ஏழை வாழை அழுக்கு சட்டி காஞ்ச தலை வியர்வை நாத்தம் பேச மாட்டார். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஏழை, அவங்க அப்பா ஏழை. யாருடைய அப்பா? ராமதாசுடைய அப்பா ஏழை, அவர் பழைய கூத்து கலைஞர். ஆனால் அன்புமணியுடைய அப்பா பணக்காரர். அதனால் உங்கள் அப்பா ஏழையாக இருக்கலாம், நீ ஏழை நீ பழகலாம், நான் ஏழைகிட்ட பழக முடியாது. எங்கள் அப்பா கார்ப்பரேட், எங்கள் அப்பா ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர், இதுதான். அப்போது குருவை பொறுத்தவரை குரு சொல்லிட்டார், என் பேரில் எனக்கு நீங்கள் தான் சொத்தெல்லாம் எழுதி வச்சிங்க, இதை நான் ஏமாற்ற மாட்டேன், நான் செத்த பிறகு அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் வரும். இப்போ எழுதி கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணதாக தொண்டம் பூரா நினைப்பேன். அந்த காரியத்தை என்றைக்கும் நான் செய்ய மாட்டேன். அதனால் நான் செத்து போனால் சொத்தெல்லாம் எடுத்துக்க, அதனால் சீக்கிரமாக சாகு, சீக்கிரம் சாகு, எனக்கு சொத்தெல்லாம் வேணும். நல்ல கட்சி, நல்ல தலைவர்கள், நல்ல இளைஞரணி, யாருடைய மரணத்திற்கும் எதிராக நிற்க மாட்டேன், எதிராக நிற்க மாட்டோம், இதுதான். ஆக இந்த குரு படம் இது போன்ற அரிய செய்திகளையெல்லாம் சொல்ல, நம்ம தான் அறம் நாடு தான் அரிய செய்திகளை சொல்கிறோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.